ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் ப்ரோ பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஸ்டோகோ பிராண்டோட ஸ்டோன் கோட்டட் ரூஃப் டைல். ஸ்லோ வந்து ஸ்டோன் கோட்டட் ரூஃப் டைல சவுத் இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண கம்பெனி நம்மளோட கம்பெனி தான். காமனா வந்து உங்களுக்கு ரூஃபிங் ஷீட்னாலே வந்து மெட்டல் ஷீட் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆக்சுவலா வந்து கேல்வனைஸ் ரேன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா அயன் பிளஸ் ஜிங்க். ஜிஐக்கு அடுத்து அப்கிரேட் ஆகுது தான் வந்து கேல்வலியம் ஷீட். கேல்வலியம்ங்கிறது பாத்தீங்கன்னா அலுமினியம் பிளஸ் ஜிங்க் பிளஸ் அயன், இது சேர்ந்ததான் வந்து ஜிஎல் ஷீட் கேல்வலியம் ஷீட் சொல்லுவாங்க. ஸோ இந்த கேல்வலியம் ஷீட்லேயே வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியான கார்பன் பிளஸ் டெக்னாலஜிங்கிறத வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். அந்த டெக்னாலஜி வந்து இந்த ஷீட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேல வந்து டாப் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோன் கிரானல்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்கோம். இந்த டெக்னாலஜி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணது நம்ம தான். ஓகே ப்ரோ, சார் இது பேக் பண்றதுனால என்ன ப்ரோ அட்வான்டேஜ்? சார் எக்ஸ்ட்ரா வந்து மெட்டீரியலோட டியூரபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ஃபினிஷிங் இருக்கு இல்லைங்களா, மெட்டீரியலோட பேக் சைட் வந்து அந்த ஃபினிஷிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிற ஷீட்டோட ஃபினிஷிங்கோட பார்க்கவே ரொம்ப ராயலாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ ரூஃப் ஒர்க் முடிஞ்ச சைட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். நம்ம ஆஃபீஸில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஷீட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4.5 சைஸ் இருக்கும். ஸோ வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா 1.5 ஒரு பர்லின் கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு டைலுக்குமே வந்து கொடுத்துருவோம். கீழே ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம அலுமினியம் ஃபைல் கொடுத்து கவர் பண்ணியிருந்தாலும் நமக்கு தெரியல. ஓகே, மேலே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு டைலில் போகுது இல்லைங்களா, இறங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு இருக்கு. ஆமாங்க ப்ரோ. இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அந்த ஸ்க்ரூஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்க்ரூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே தெரியும். பேஸ்ட் வச்சு அப்படியே கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பேஸ்ட் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டோன் சிப்ஸ் அப்படியே தூவி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்க்ரூக்குமே பண்ணுவாங்க ப்ரோ? ஆமாம், இந்த மாதிரி எல்லா ஸ்க்ரூக்கும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஸ்க்ரூ போட்டிருக்கிறதே தெரியாது, லீக்கேஜஸ்க்கான சான்சஸுமே இருக்காது. ஓகே, இந்த ஸ்க்ரூ இதை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணல, லீக்கேஜ்க்காக இல்லை, மெயினாக வந்து நம்ம ஸ்க்ரூ வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறனால. இப்போ உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் போனதுக்கப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஷீட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஷீட்லேயெல்லாம் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஏதோ ஒரு இடத்துல லீக் ஆகும். ஓகே, பட் இது மாதிரி கவர் பண்ணுறப்ப உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்காது. ஓகே சார், இப்போ இதோட இன்ஸ்டாலேஷன் வந்து எவ்வளோ நாள் எடுத்துட்டீங்க? எவ்வளோ பேர் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட் பண்ணுறது எங்களுக்கு டோட்டலாக ஒரு 10-15 டேஸ் தான் ஆச்சு. 10-15 டேஸ் தான். ஓகே சார், இப்போ இது வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டோன்லாம் வந்து உறிஞ்சிட்டு வராது? கண்டிப்பாக வராது, கண்டிப்பாக வராது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 10 வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். 30 லைஃப், 30 வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டோன் எதுவுமே சில பைக்கு வராது. இவ்வளோ மழை வெயில் அடித்தாலும் இந்த கலரும் போகாதா? போகாது, போகாது. கலருக்கும் 10 வாரண்டி இருக்கு. ஸ்டோட்டட் ரூப்பிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ரோ அட்வான்டேஜ்? மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெயின்ஃபால் சவுண்ட் இருக்காது. இப்போ நார்மலாக மெட்டல் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா தடுத்த ஒரு சவுண்ட் வரும், இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டோன் போட்டு பொறுத்த வரைக்கும் அந்த சவுண்ட்ஸ் இருக்காது. ப்ளஸ் வந்து ஹீட்டுமே பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் ஷீட்டை கம்பேர் பண்ணுறப்ப நிறைய பெட்டராகவே ரெடியூஸ் ஆகும். பட் இது நம்ம ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்பில் போட்டுருக்காங்கனால நம்ம உள்ள ஹீட் வரக்கூடாதுனால நம்ம உள்ள கீழே அலுமினியம் ஃபைல் கொடுத்துருவோம், இல்லை அப்படின்னா நம்ம சீலிங் டைல் கொடுத்துடலாம். ஓகே, இதே வந்து ஓப்பன் ஏரியா அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டோன் கூட ஷீட் மட்டுமே போட்டால் போதுமானது, நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டோன் கூட ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 ஒரு பர்லைன் கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட டைல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பர்லைன் செட் பண்ணி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 1.5 ஒன்று ஓடுக்கு எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி கொடுத்துருப்போம். பட் வந்து லைட் வெயிட்ல கொடுத்தா போதுமானது. சோ அது வந்து அலுமினியம் ஃபைல். ஆமா, அலுமினியம் ஃபைல் வந்து ஹீட் இன்சுலேஷன்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ வந்து ஹீட்ட வந்து கமி பண்ணனும். ஆமா, இது வந்து நீங்க ஓடல கொடுக்குற மாதிரி இருந்தா ரொம்ப ஹெவியா கொடுப்போம் அந்த சக்சஸ்ஃபுல்லா. நமக்கு ஸ்டோன் கோட் ஷீட் வந்து லைட் வெயிட் மெட்டீரியல்ல நம்ம வெயிட் கம்மியா கொடுத்தாவே போதும். இது நம்ம இப்ப பாக்குறது வந்து ரூஃப் டென் பிராண்டோட ஏசி கோட்டட் யுபிவிசி ரூஃப் டென். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த டைலோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3.5 அகலம் இருக்கும். ஓகே, நீளம் பாத்தீங்க அப்படின்னா 8-10-12 வரைக்கும் நமக்கு அவைலபிள் இருக்கு. 14 வரைக்குமே அழகு. ஆமா, 14 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி சீட்டோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 2.5 mm. ஆமா, நம்ம 2.5 mm மட்டும் தான் பண்றோம். மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.2-2.3 எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஓகே, பட் நம்ம வந்து ஸ்டாண்டர்டா வந்து 2.5 mm மட்டும் தான் ஸ்பெசிபிக்கா 2.5 பண்றதுக்கு என்ன ரீசன் ப்ரோ? பிரதர், ஆக்சுவலா வந்து நமக்கு 2.5 இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகுது இல்லைங்களா, அதோட இது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் வந்து 2.2-2.3 கம்பேர் பண்ணுறப்ப நல்லாவே டிஃபர் ஆகும். அடிக்கிற வெயில யூபிவிசி ஷீட்லாம் வெடிக்குது அப்படின்ற மாதிரி, கிராக் விடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளது எப்படி இருக்கும்? இல்லை, நம்ம ஷீட்டில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. ஏன்னா நம்ம பியூர் வெர்ஜின் பிளாஸ்டிக்கில் தான் நம்ம ஷீட்டே மேக் பண்ணுறோம். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஷீட்டை வந்து ப்ராப்பராக வந்து லேபில் கொடுத்து டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக வந்து நம்ம அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஓகே, ஸோ கலர் வெரைட்டிஸ் வந்து 4 கலர்ஸ். ஆமாம், கலர்ஸ் வந்து நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் கலர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது ஆக்சுவலாக வந்து ஸ்பானிஷ் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஓ, உங்களுக்கு டைல் ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா, ஸோ பார்க்க வந்து உங்களுக்கு ஓடு மாதிரியே தான் இருக்கும். இந்த ஷெட்டை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது வேணும் அப்படின்னாலும் நாங்கள் லைவில் உங்களுக்கு டெமோவே காமிக்கிறோம். ஆக்சுவலாக எங்கள் யூபிவி ஷீட் ஒர்க் பண்ண சைட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த கஸ்டமருமே நம்ம ஷோரூம் விசிட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து மெட்டல் ஷீட் கேலவலியம் ஷீட்டு போகிற ஐடியாவில் இருந்திருந்தாங்க. பட் வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்துட்டு நம்ம யூபிஎஸ் ஷீட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்பில் ரூஃப் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கார் பார்க்கிங்காக போட்டுருக்காங்க. இங்கே வந்து சீலிங் டைல் இல்லாமல் போடுறோம். ஜஸ்ட் வந்து யூபிஎஸ் ஷீட்டை மட்டும் லே பண்ணியிருக்கோம். இதே வந்து இங்கேயே மேலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்கோக்கு வந்து கீழே சீலிங் டைலோடு கொடுத்துருக்கோம். 2 டைப்பில் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபினிஷிங் எல்லாமே எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு. யூபிஎஸ்சி ஷீட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஒரு பர்லின் கொடுக்கணும். அது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைலோட எண்டில் 2 ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பர்லின் போயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பைப் வந்து 4x2 பைப் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4x4 கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து சைட்டை வந்து ஒரு டைமுக்கு வந்து 4 டைம் வந்து இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஷீட் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன எங்கெங்க போய் இது யூஸ் பண்ணலாம் என்ன? இது வந்து நம்ம மெட்டல் ஷீட் எங்கெங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே தாராளமாக யூபி ஷீட் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெளியே போட்டிக்கோ, கார் பார்க்கிங், ப்ளஸ் வந்து ஃபார்ம் ஹவுஸு, ஏதாவது வேர் ஹவுஸ் நம்ம கன்சிட் பண்ணுற ஐடியாவில் இருந்தோம் அப்படின்னாலும் அங்கேயுமே நம்ம யூபிசி ஷீட்டை தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை, பார்க்குறது எல்லாமே வந்து செராமிக் டைல். உங்களுக்கு நாம நீங்கள் காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்டோடு இல்லை அப்படின்னா மண்ணோடு தான் பார்த்துருப்பீங்க. இது என்னென்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் வந்துருக்குது செராமிக் வுட். இது ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கிளே லிமிட் பண்ணுறாங்க. ஓ, உங்களுக்கு பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கிளே மெட்டீரியல், அதுக்கு மேலே வந்து செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்கு. ஸோ டச் பண்ண தட்டினாலும் ஓடு சவுண்ட் இருக்கு. ஆமாம், உங்களுக்கு ஆக்சுவலாக இதில் இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மண்ணோடலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் அப்சர்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் வந்து உங்களுக்கு செராமிக் டைலில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் அப்சர்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரூஃபோட லைஃபும் நல்லாயிருக்கும். ஓடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம், கலருக்கு 30 வருஷம் வாரண்டி கொடுக்கும். இதில் எத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்புறம்? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம செராமிக் டைல் இன்ஸ்டால் பண்ண ஒரு சைட்டுக்கு வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து கஸ்டமர் வந்து ஓடு சர்ச் பண்ணிருந்தாங்க, சிமெண்ட் ஓடுலாம் பார்த்துருந்தாங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆஃபீஸில் விசிட் பண்ணப்போ இந்த செராமிக் ஓடு நம்ம காமிச்சிருந்தோம். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா வாட்டர் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஸோ அதுக்கு வந்து செராமிக் டைல் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வாட்டர் அப்சர்வ் பண்ணாதுங்க? ஆஹா, வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணாது. அதாவது என்னென்னா இப்போ சிமெண்டோடோ நாட்டோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20% வாட்டர் அப்சர்வ் பண்ணும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா 3% அந்த லெவல் தான் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணும். வாட்டர் அப்சர்வ்ஷன் இருக்கும் பட் ரொம்ப லோவாக இருக்கும். இப்போ இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ரோ அட்வான்டேஜ் ஆக்சுவலாக? இப்போ உங்களுக்கு இப்போ சிமெண்டோடோ நாட்டோட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ சிமெண்டோடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு 4.5 கிலோலேருந்து 5 கிலோ இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு பில்டிங் மேலே டெட் வெயிட் ரொம்ப அதிகமாகும். ஓகே, இதே வந்து செராமிக் ஓடு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு 2.5 கிலோ இருக்கும். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு உள்ளே போடுற ஃப்ரேமோட வெயிட்டுமே கம்மி பண்ணிக்கலாம். அது ஏன்னா 2.5 கிலோங்கிறப்ப உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் ஒர்க் கொடுத்தா போதும். உங்களுக்கு வாட்டர் அப்சர்ஷன் கம்மியாக இருக்கிறனால இப்போ உங்களுக்கு நார்மலாக ஓடலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரிலாம் இருக்கும் ஒரு 7-8 வருஷம் போச்சு அப்படின்னா. அதே மாதிரி வந்து கலர் ஃபேடு கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும். பட் செராமிக் ஓடுல அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. இது கலர் ஃபேட் ஆகாது? ஆகாது. நம்ம ஏன்னா ஓடுக்கு நம்ம 30 வருஷம் வாரண்டியே கொடுக்குறோம், கலருக்கு. ஆமாம், மெட்டீரியலுக்குமே கொடுக்குறோம், ரெண்டுக்குமே உங்களுக்கு 30 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஓகே, ஸோ இது ப்ளே பண்ணால் இந்த மாதிரி தான் லுக் வருங்களா? ஆமாம், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளூ கிரே செராமிக் டைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து வாட்டர் கட்டருமே கொடுத்துருக்கோம். ரெயின் வாட்டர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட்ல போய் வெளியே அவுட்லெட் எடுத்துக்கிற மாதிரி. நம்ம உள்ள வந்து நம்ம சீலிங் டைல் கொடுத்து மேலே செராமிக் டைல் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபோட சீலிங் டைல் கொடுத்துருக்கோம். இது ஒரு மெத்தடு. இதே வந்து நம்ம ஃபால் சீலிங் மெத்தட்லேயே கொடுக்கலாம். ஃபால் சீலிங் மெத்தடில் கொடுக்குறப்ப உங்களுக்கு ஃப்ளாட்டாக வரும். ஸோ லெவல் வந்து இப்படி ஃப்ளாட்டாக வரும். ஆமாம், இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். நான் அதோட சைட்ஸுமே உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்க ப்ரோ. ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் ப்ரோ இந்த டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம்? ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்குலாம் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே இப்போ ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும். பட் அந்த இன்னொன்று என்ன அப்படின்னா ஓடில் வந்து நம்ம அந்த சைனிங் இருக்கு இல்லைங்களா? ஓகே, அந்த சைனிங்லாம் பார்க்குறப்ப நம்ம ரொம்ப லாங்கில் இருந்து பார்க்குறப்பயே நமக்கு அந்த வியூ வந்து அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நம்ம ஷோரூமில் பார்த்தோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு 8-9 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய மாடலும் இருக்கு. இது இன்ஸ்டால் பண்ணா இது எப்படி நம்மளே இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் ப்ரோ? இல்லை, நம்மகிட்டே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிகேட்டர்ஸ் இருக்காங்க. லாங்கில் இருக்க கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியுமே பண்ணிக்கிறாங்க. இது ரூஃபிங் சிங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கெங்கே வந்து ஹைஃபையாக இப்போ நம்ம ஒரு ரெசார்ட்ஸ் இல்லை ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஏதாவது கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே வந்து நமக்கு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம சிங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கிங் அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆ, பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறது வந்து 3D பேட்டர்ல இருக்கும், உங்களுக்கு பார்த்தோன்னே நல்லாவே அட்ராக்ட் பண்ணும். ஆக்சுவலாக என்ன மெட்டீரியல் போகிறது? ஒரு ஆக்சுவலாக வந்து விட்டமின் பேஸ்டு மெட்டீரியல். அது மேலே வந்து நம்ம கிரானுவல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. இதை இதோட லேயிங் வந்து எப்படிங்க இருக்கும்? இது வந்து நம்ம கீழே வந்து பேசிக்காக வந்து ஒரு சிமெண்ட் ஃபைபர் போர்ட் கொடுத்து அதுக்கு மேலே லே பண்ணுவோம். இல்லை அப்படின்னா காங்கிரீட்டில் டேரெக்டாக லே பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டோட்டல் ஒர்க்கோட பார்த்திங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒர்க் பண்ணுறப்ப ஒரு 420-450 ருபீஸ் அந்த ரேஞ்சில். ஸோ இதெல்லாமே அவைலபிள் கலர்ஸ் பண்ணலாம். ஆ, அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடை வந்து அழகுப்படுத்துறதுக்காக எக்கச்சக்கமான ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. வணக்கம். நம்ம பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம்னு சொல்லியிருக்கேன். சில என் பேர் விஜயகுமார். நம்ம கம்பெனி நேம் வந்து ஏவி ரூஃபிங்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டில் வந்து எத்தனை வருஷமாக ப்ரோ ஒர்க் பண்ணணும்? இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, இப்போ நிறைய ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் வந்து காமிச்சிங்க. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்களுக்கு இதே மாதிரி பொறுமையாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? கண்டிப்பாங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம ஷோரூம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களோட பர்பஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் மெட்டீரியலாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து லேயிங் பண்ணுறது யார் அவங்களுக்கு சப்போர்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது, தெரியாது நிறைய பேருக்கு. கண்டிப்பாக. ஸோ நீங்களும் லேயிங் சப்போர்ட் பண்ணாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஃபேப்ரிகேட்டர்ஸ் லிங்க் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதுக்கான ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஃபேப்ரிகேட்டரிங்கிருந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான காஸ்ட் அதிகமாகறனால நம்ம 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோன் கால்ஸ் மூலியமாக தான் ஆர்டர் வருது. ஸோ வந்து நாங்கள்
தமிழ்நாடு ஃபுல்லாகவே இங்கிருந்து நாங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணி கொடுத்துட்டு தான். ஓகே, இப்போ எல்லா மெட்டீரியலுமே நம்ம வாரண்டி கேரண்டி எல்லாமே கொடுக்கும், எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்கோம். உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் டைல்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய சைட்ஸ் வந்து நம்ம டேரெக்டாகவே விசிட் பண்ணியிருந்தோம், அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து வீடு கட்ட போகிறீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டர் அதாவது ஃபியூச்சரில் வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஸ்பான்ஸ் பார்க்க நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.